அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையுள் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திரளொளியை தேவர்கள்தம் கோனை கரையானை நான்முகனை கனலை காற்றை கனகடலை கலவரை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. விருமுகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற இராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வாள் மலரடி போற்றி அண்ணான் செவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயாவின் சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக சைவமண்டலத்தில் சார்பாக வரவேற்கின்றேன். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்கள் சைவ மன்றம் தேர்ந்தெடுத்த 19 அழைப்புகளில் 12 நாட்கள் எங்களுக்கு சொற்பொழிவாற்ற ஒத்துக்கொண்டுள்ளார். அதற்காக சைவ மன்றத்தின் சார்பில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இவரை மதுரையிலிருந்து இங்கு கடந்த 26 வெங்கடேஸ்வரர் கோயில் நடந்த திருத்தொண்டர் விழாவை சிறப்பிக்குமாக அழைத்திருந்தனர். அந்த வேளையில் எமக்கம் சொற்பொழிவாற்ற நாம் வெங்கடேஸ்வர ஆலயத்தினரை கேட்டபோது அவர்கள் அதற்கு சம்மதித்ததற்காக வெங்கடேஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு எமது நன்றியை சைவமண்டலத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இப்போது ஐயா அவர்கள் இன்று 3 நாளாக பெரிய புராண செய்திகள் வரலாற்று உண்மைகளா என்னும் பொருட்பற்றி உங்களுக்கு சொற்பொழிவாற்றுவார். நம பார்வதி அரகர மகாதேவா தன்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு முருகனி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார முதற் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமன்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாடி கரவலர் குவித்து வாழ்த்தி கடையனே உந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பார் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாலான் இப்பால் செம்பன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சி உள்ளான் காலத்து யான் அவன் என் கண்ணுடானே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருட் கருணையினால் நிகழக்கூடிய இந்த விழாவில் நம்முடைய சைவ மந்திரத்தின் சார்பில் பெரிய புராணத்தை பேசுவதற்கு ஆணையிட்டு எனக்கு ஒரு பெருவாய்ப்பை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, வெங்கடேஸ்வர ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்களே, இந்த முருகனுடைய ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்களே, உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி ஒரு பெரிய ஆய்வுரையை இன்றைக்கு தொடங்குகிறேன். ஒரு சரியான தலைப்பை தந்திருக்கிறார்கள். பெரிய புராணம் நடந்ததா கற்பனையா?
அதான் ஒரு பெரிய பட்டி மண்டபம் போட்டிருக்கிறார்கள். சேக்கிழார் சுவாமி 63 பற்றி கற்பனை செய்து எழுதினாரா, அல்லது முதலமைச்சராய் இருந்தவர் எல்லா இடத்திலும் சென்று தேர்ந்து கண்டுபிடித்து அதையெல்லாம் பாட்டாக பாடினாரா? இதுக்கு வரலாற்று சான்றுகள் உண்டா? பெரிய ஆய்வு. என்னைக்கு இந்த கடிதம் வந்ததோ அன்னைக்கே எங்கையெல்லாம் பெரியபுராணம் என் கண்ணுக்கு தட்டுப்படுமோ அங்கையெல்லாம் எடுத்து தேடத் தொடங்கினேன். சுமார் 15 கல்வெட்டுகள் எனக்கு கிடைத்தன. அதனுடைய அடிப்படையில் இந்த சொற்பொழிவு அமைகிறது. ஒரு 4 அடியார்களுடைய வரலாறு இன்றைக்கு பேசப்படும். இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம், பிறவி எடுத்திருக்கிறோம். ஒரு மாமரத்தில் 4 மாங்காய் காய்ச்சி, 4 மாங்காயும் ஒரே மாதிரித்தானே சுவையாக இருக்கும், வேறுபடுமா? வேறுபடாது. ஆனா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 4 பிள்ளைங்க வேறுபடுதே, ஏன்? பெரிய ஆச்சரியம். மாமரத்துக்காய் ஒரே மாதிரி இருப்பது போல ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஒரு மாதிரித்தானே இருக்கணும், இல்லையே? ஒருத்தன் அறிவாளியா இருக்கான், ஒருத்தன் மடையனா இருக்கான், ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான், ஒருத்தன் ஏழையா போறான். எதனால? மேல்நாட்டு தத்துவ ஞானிகள் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அது கடவுள் அருள் என்றார்கள். கடவுள் அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி அருள் செய்வதாயிருந்தால் பாரபட்சம் உள்ளவராய் இருப்பாரே, ஆனால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. அப்போ அதுவும் செல்லாது. சைவ சித்தாந்தம் இதற்கு பதில் கொடுத்தது. நீ செய்த வினைக்கு தகுந்தாப்பல உனக்கு உடம்பு, நாம் பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி எனக்கு உடம்பு, நீங்க பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு. ஒருத்தர் 95 வயசுல ஓடுறார், ஒருத்தர் 35 வயசுல முழங்கால் வலிக்குதுன்னு கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறார். வினை பயன், இந்த வினை தியரி, இது சைவ சித்தாந்தம் உலகத்துக்கு கொடுத்தது. வேற யாரும் பதில் சொல்ல முடியாது எனக்கு. நான் சைவ சித்தாந்தத்தை பத்தி பேசக்கூடிய நாளில் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். இப்ப நாமெல்லாம் பிறவி எடுத்ததுக்கு என்ன காரணம்? வினை காரணம். போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, என்ன பிறவி என்ன, கொஞ்சமாவா எடுத்திருப்போம், எத்தனை பிறவி எடுத்திருப்போம்? அருணகிரிநாத சுவாமி முருகன் போய் அழுதார், ஏழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை அளக்கலாம், என் பிறவியை அளக்க முடியாது முருகா. 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம், இனி உனத பயம் எனது இருடலும் இனி உடல் விடுக முடியாது. கழுகொடு நரியும் எரிபொவி மரலி கமலனும் மிகவும் அயர்வானார். என்னை படைச்சு 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 பிரம்மா ஓய்ந்து விட்டார். என்னை பெற்று பெற்று தாய்மார் ஓய்ந்து விட்டார்கள். என்னை சாப்பிட்டு சாப்பிட்டு கழுகு பருந்து எல்லாம் ஓய்ந்து விட்டன. என்னை எரிச்சு எரிச்சு நெருப்பு, என்னை உள்ளே வைத்து மண்ணு எல்லாம் ஓய்ந்து விட்டன. எழுகடல் மணலை அடவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம், இனி உனகபயம் எனதுயிருடலும் இனி உடல் விடுக முடியாது. கடுகொடு நரியும் எரிபுவி மரலி கமலன் மிகவும் அயர்வானார். கடலுனதவயம் அடிமை உன் அடிமை, கழுகி உன் அடிகள் தருவாயே. உன் திருவடிய குடு, இனிமே பிறவி வேண்டாம். விடுதிகள் அழகி மரகத வடி இமதி முன்னருடும் முருகோனே, விரிதல மெரிய குலகிரி நெறிய விசை பெருமையிலில் வருவோனேன். எழுகட குமுற அவுணர்கள் உயிரை எரைகொழு மயிலை உடையோனேன். இமயவர் முனிவோர் பரவிய புலியூரில், புலியூர்னா சிதம்பரம், சிதம்பரத்தில் பாடின திருப்புகள் பாட்டு. இமயவர் முனிவோர் பரவிய புலியூரில் நடமருவு பெருமாளே. சிதம்பரத்தில் முருகன் கிட்ட போய் கேட்கிறார், நான் அத்தனை பிறவி எடுத்துட்டேன் போதுமையா, புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான். அப்ப நாம எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். நான் எடுத்த பிறவியிலையெல்லாம் நான் எத்தனையோ வினை செஞ்சிருப்பேன். நல்வினை தீவினை மூட்டை கணக்கா இருக்கு, அதுக்கு சஞ்சீதம்னு பேர். நான் கடவுள்கிட்ட பேசினேன், கடவுளே இந்த பிறவி எடுக்கிற பொழுது இந்த மூட்டையில கொஞ்ச கணக்க முடிச்சு போடுறேன். நான் புரியறதுக்காக சொல்லவா, ஒரு 80 நல்வினையையும் ஒரு 150 தீவினையையும் முடிச்சு போடுறேன். தீவினை தான் ரொம்ப இருக்கு. ஒரு 80 நல்வினை ஒரு 150 தீவினை, அதை அனுபவிச்சு முடிச்சு போடுறேன். சரி, கடவுள் ஒத்துக்கிட்டார்.
கடவுள் என்ன தெரியுமா சொல்றார், இந்த 80 நல்வினை 150 தீவினைய நீ அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் உயிரை நான் பாதுகாக்கிறேன், உன் உடம்புக்குள்ள உயிர் இருக்கும் அப்படின்ட்டார். இப்ப நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் பாருங்க, இந்த 80 150 இதுக்கு பிராரப்தம்னு பேர், இதை நான் அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த பிராரப்தத்தை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன், சரிதானா? இன்னும் புரிகிறாப்பட சொல்லவா, எடுத்துக்கிட்டு வந்த 80 நல்வினை 150 தீவினை இந்த பலனை அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. இதை அனுபவிச்சு முடிச்சு விட்டேன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. இதுக்கு பிராரப்தம்னு பேர். இப்ப நிறைய நல்வினை தீவினை இப்போ செஞ்சுட்டு இருக்கேன், இதுக்கு ஆகாமியம்னு பேர். இந்த ஆகாமியம் போய் அந்த சஞ்சீதத்தோட சேரும், அதை நான் அனுபவிக்கணும். இப்படி போனா ஏயா அனுபவிக்க எடுத்தாந்ததை விட புதுசா சம்பாதிச்சு சேர்த்தது கூடி போச்சே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, காலில் விழுந்து அழுதேன். கடவுள் பார்த்தார், நீ அஞ்செழுத்த சொல்லு, சிவபுராணத்தை சொல்லு, வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான். ஞாபகம் வருதா, எந்த வினை? முந்தை வினை முழுதும் ஓயவா மோயவா? அதுல பெரிய சண்டையே இருக்கு. அதுக்காகத்தான் சொன்னேன், நல்ல படிச்ச சபை என் கூட சேர்ந்து பாடுறாங்க, அதனாலதான் சொன்னேன் முந்தை வினை முழுதும் ஓயன்னு ஒரு பாடம், முந்தை வினை முழுதும் மோயன்னு ஒரு பாடம். சிதம்பரத்திலே ஒரு பெரியவர், அவர் 105 வருஷம் இருந்தவர், அடிகள் ஆசிரியர்னு அவருக்கு பேரு. அவர் பிள்ளைக்கு சிவபெருமான்னு பேர் வச்சிருக்கார். என்ன சிவபெருமான் அங்கே இருக்கார், அவர் பிள்ளை பேரு சிவபெருமான். இந்த அடிகள் ஆசிரியர் சொல்கிறார், முந்தை வினை முழுதும் மோயதான் பாடம்ங்கிறார். எனக்கு அசந்து வச்சு, நான் இத்தனை வருஷமா ஓயன்னு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் மோயங்கிறீங்க? ஆமா, ஓய்வதுன்னா கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு உட்கார்றது, திரும்ப எந்திரிச்சாலும் எந்திரிப்பேன். மோயன்னா வேரோட பிடுங்கி போடுறது, வினைய வேரோட பிடுங்கணும், மிச்சம் முத்தின்னா வளர்ந்துடும். மூணு விஷயம் மொத்தமா முடிக்கணும், வியாதி வந்துட்டா மொத்தமா களையணும், கொஞ்சம் வியாதி மிச்சம் இருக்கட்டுமே அப்படின்னு வச்சோம்னா அது வளர்ந்து பெருசாயிடும். கடன் வாங்கினோம்னா மொத்தமா கொடுத்து முடிக்கணும், இல்லைன்னா அந்த வட்டி வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு பெருசா போயிடும். வினைய வேரோட புடுங்கணும், முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், முந்தைக்கு மோய ஒரு மோனை அப்படின்னு அவர் பாடம் சொல்லிட்டார். மோயன்னா என்ன அர்த்தம், வேரோடு கொடுங்கணும், பகவானே என் வினைய வேரோடு கொடுங்கணும். அவன் காலில் விழுந்து அழுது சிவபுராணம் திருவாய்மொழி பெரிய புராணம் தேவாரம் இதெல்லாம் சொன்னோம்னா அவன் ஒரு கருணை பார்வை பார்ப்பான், அந்த பார்வையில இந்த வினை முழுதும் எரிஞ்சு போயிடும். இது நம்ம சொந்த கதை. இப்ப நான் என்ன சொன்னேன், வினையினால பிறவி எடுத்தேன்னு சொன்னேன். திருஞான சம்பந்தர் பிறவி எடுத்தார்ல, என்ன வினை அவருக்கு பாக்கி இருந்துச்சு? முக்கியமான வினா. திருஞான சம்பந்தர் ஏதோ போன பிறவியில நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி இருந்து அதை அனுபவிக்க பிறவி எடுத்தாரா? முக்கியமான வினா எடுக்கல. எல்லா வினையும் தீர்ந்து போய் இருவினை ஒப்பு வந்து மலபரிவாக முற்று கடவுள் திருவடியில நிம்மதியா இருந்த ஆன்மா. அவ ஏன் சார் பிறவி எடுத்தார்? நமக்குத்தான் வின கணக்கு இருந்தது, பிறவி எடுத்தோம். சிவபெருமான் பார்த்து அனுப்பிச்சான், அப்பா நீ போனா தாய்யா இந்த நாட்டில் சைவத்தை நிலைநாட்ட முடியும், சமணம் தலை தோங்கி விட்டது, மக்கள் பூரா அஸ்தி நாஸ்தின்னு உட்கார்ந்துருக்கா, நீ போனாத்தான் தமிழ் இயக்கமும் சைவ இயக்கமும் வளரும் போன்னு அனுப்பிச்சு வச்சாராம். யார? திருஞான சம்பந்தர். இது எங்க சார் இருக்கு இந்த வரலாறு? நீங்க வாடு சொன்னா சரியா போச்சா? ஞான சம்பந்தரே பாடுறார். இந்த வரலாற்று உண்மைகளை நாலு வகையா பிரிக்கலாம். ஒன்னு, பழைய கல்வெட்டுகள்ல இருக்கா. ரெண்டு, இதுக்கு முந்தினவங்க யாராவது பாடியிருக்காங்களா சேக்கடாருக்கு முன்னால? மூணு, அவங்க அவங்களே ஏதாச்சும் பாட்டு சொல்லி இருக்காங்களா? நாலு, அவங்க இருந்த ஊர்ல என்னமாவது இன்னைக்கு தடயம் இருக்கா? இந்த நாளையும் வச்சு பார்த்தோம்னா இது நடந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சு விடலாம். இன்னைக்கு நம்ம அதானே செய்ய போறோம், இவ்வளவு நேரத்துக்கு அதான் செய்ய போறோம்.
இவர் எப்படி சார் பிறந்தார், கடவுளா பார்த்து இவர் அனுப்பிச்சார். இதாப்பா போகணும், இது எங்க சொல்றார் திருஞான சம்பந்தர் அகச்சான்று. அவரு பாட்டு சேர்க்கலாருக்கு முன்னாலே அவரு பாட்டு. திருத்துருத்தின்னு ஒரு ஊரு, அது மாயூரத்துக்கு பக்கத்துல திருத்துருத்தி. இப்ப அந்த ஊருக்கு பேர் தெரியுமா? குத்தாலம். நாட் குற்றாலம், குற்றாலம் வேற குத்தாலம் வேற. குற்றாலம் திருநெல்வேலிக்கு பக்கம் அருவி, அது பாண்டி 14 கோயில்ல ஒண்ணு குற்றாலம். நான் சொல்றது குத்தாலம், KUTHA குத்தாலம். இந்த குத்தாலம் எங்க இருக்கு? மாயூரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அந்த ஊருக்கு பழைய பேரு திருத்துருத்தி. திருவாசகம் ஞாபகத்துக்கு வருதா? குரு தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம்பண்ணி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொழ்தில்லை கண்டேனே. குரு தெரியா காலம்னா தெரியுமா? அம்மா வயிற்றுல ஆனா பொண்ணான்னு தெரியாத காலம். அப்பவே உன்னை நினைச்சு ஐயான்னு மாணிக்கவாசக சாமி சொல்ற. நம்ம வெளியில வந்து இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட கடவுளை நினைக்கலாமா வேண்டாமான்னு பட்டி மண்டபம் போடுறோம். உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி கருத்திருத்தி கருத்து இருத்தி. நீங்க எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம். கருத்தில் இருத்தின்னு ஒரு அர்த்தம், என் கருவையே திருத்தினாயின்னு ஒரு அர்த்தம். உரு தெரியா காலத்தே உள் புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் அறுத்தினால் அன்பு அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. கண்டவத்து திருவாசகம். அந்த திருத்துருத்தியில சம்பந்த சுவாமி பாடுறார். இந்த பாட்டை இப்ப சொல்றேன். அகச்சான்று துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய். இரண்டாம் திருமுறை 98 தலைப்பு 5 பாட்டு. சம்பந்த சுவாமி 3 திருமுறையில், 2 திருமுறையில 98 பதிகம் 5 பாட்டு நான் இப்ப சொல்றேன். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். உன்னை மறக்காம நிம்மதியா உட்கார்ந்திருந்த சாமி என்னை மயக்கி இங்க கொண்டாந்து போட்டுட்டிய ஐயா. மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றதென்னையே. அப்ப என்ன தெரியுது? திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளினாலே அவதாரம் செய்தாரே தவிர வினையினாலே அவதாரம் செய்யவில்லை. அதுக்கு திருஞான சம்பந்தர் எத்தனை முறை அழுதார் கொஞ்சம் யோசிங்க. முதல்ல அழுதார்ல, அழுது அழைத்து கொண்டார் ஆண்டவனை. அதுக்கப்புறம் எங்கேயாவது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். யோசிங்க. திருநாவுக்கரசு சுவாமி அழுதார். 50 55 56 ஐயோ கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே நான் எங்கேயோ போய் சேர்ந்துட்டேனே அப்பா அப்படின்னு அவர் அழுதார். சுந்தரமூர்த்தி சுவாமி அப்பா வட்டியும் முதலும் அழுதார். என் கண்ணு போச்சே ஏன்யா என் கண்ணை வாங்கிக்கிட்டே அப்படின்னு அவர் அதுக்கு மேல அழுதார். மாணிக்கவாசக சுவாமி அழுது அடியடைந்த அன்பர். ஆனா சம்பந்த சுவாமி மட்டும் ஆண்டவன் வர்றதுக்காக ஒரு முறை அழுதார். ஏன் தெரியுமா? அழுதத்தான் ஆண்டவனை கொண்டார். கண்ணீர் விட்டுதான் கடவுள் பக்கத்தில் வருவார். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், எல்லாவற்றையும் மறந்து விடு, நீ யார் என்பதை மறந்து விடு, நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் பதவியில் இருக்கவன், அதையெல்லாம் மறந்து விடு, நான் பகவான் அடியிலே ஒரு சிறு தொண்டன், ஒரு புழு. கடவுளே நீ எனக்கு காட்சி தருகிறாய், மகத்தான சூரியன் ஒரு சின்னஞ்சிறு தாமரையை மலர்விப்பது போலே நீ என்னை மலர்விக்கிறாய், உன் கருணைக்கு எல்லை இல்லை அப்படின்னு நினைச்சின்னா கண்ணீர் வந்துடும். கண்ணீர் வந்துட்டா கடவுளுக்கு பக்கத்துல போகலாம். பஞ்சு பொதி போல் பாவம் இருந்தாலும் கிஞ்சித்து கண்ணீர் விட்டால் அந்த பாவத்தை எரித்து விடும். பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார். ஒரு தரம் தான் சார் அழுதாரு. ஏன்? கடவுளை கொண்டாடணுங்கிறதுக்காக அழுது காட்டினார். அதுக்கப்புறம் எங்கேயும் அழவில்லை கடைசி வரைக்கும். இங்க அவதாரம் பண்றார் திருஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தை சொல்றதுக்கு கல்வெட்டுகள், ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்கு. எனக்கு அதான் ஆச்சரியம். அவருக்கு நிறைய பேர்கள்,
அவர் எப்போ அவதாரம் பண்ணார் தெரியுமா? இப்போ அதையெல்லாம் கல்வெட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணியாச்சு. தேதி முதற்கொண்டு தெரியும். கலியுகம் 3740. கலி இப்போ கலி 5100 நடந்துகிட்டு இருக்கு. 3740 விகாரி வருஷம் சித்திரை மாசம் 29ஆம் தேதி புதன்கிழமை திருவாதிர நட்சத்திரம். சம்பந்த சுவாமி பிறந்தது. சார் இப்படியெல்லாம் சொன்னா புரியாது சார், ஆங்கிலத்தில் சொல்லுங்கோ. 12/5/639 இப்போ புரிஞ்சு வச்சா. கிபி 639 மே மாசம் 12ஆம் தேதி ரிஷப லக்னம் திருவாதிரை சித்திரை மாசம் திருவாதிர நட்சத்திரம் அவதாரம். இந்த 3 வயசுல பால் வேண்டி அழுதார் பாருங்க. அது என்னைக்கு? அதுவும் ஒரு திருவாதிர நட்சத்திரம். அது எப்ப தெரியுமா? 9/5/642. 639 பிறந்தா 3 வருஷம் 642 தானே. 9/5/642 சுபகிருத வருஷம் சித்திரை மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. சம்பந்த சுவாமிகள் பால் வேண்டி அழுது சம்பந்தராகியது. அவர் சொந்த பேர் தெரியாதுங்க. திருஞான சம்பந்தம் பட்டதுனால இந்த பேர் வந்துருச்சு. அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்க தெரியாது. அப்பர் சுவாமிக்கு மருள்நீக்கியார்னு பேர் வச்சது தெரியும். சுந்தரருக்கு நாவலூரர்னு பேர் வச்சது தெரியும். சம்பந்த சுவாமிக்கு என்ன பேர் அவங்க அப்பா அம்மா வச்சாங்க தெரியாது. ஆனா ஞான சம்பந்தம் பட்டதுனால பின்னாலே அருள் ஞான சம்பந்தர் ஆனார். அது வந்து 9/5/642. கடைசியில எல்லாரையும் ஜோதிகள கூட்டிட்டு போய் சேர்த்தாரு பாருங்க. நல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரம் அந்த தேதி 28/5/655. சரியா 16 வருஷம். 28/655 மே மாசம் 28ஆம் தேதி ராட்சச வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை. இவ்வளவு ஆய்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இது எது அடிப்படைங்கிறீங்க? ஏகப்பட்ட கல்வெட்டுகள். ராஜராஜ சோழ தேவனுடைய 12ஆம் ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டுமா. ராஜராஜ சோழன் எப்போ பட்டத்துக்கு வந்தான்னு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து 12ஆம் வருஷம் எப்போன்னு கண்டுபிடிக்கணும். அதில் இருந்த கல்வெட்டு வருஷத்தை கண்டுபிடிக்கணும். கல்வெட்டில் 1 வருஷம் போட்டிருப்பான், அதை வச்சு இவர் பிறந்ததை கண்டுபிடிக்கணும். ஆக சம்பந்த சுவாமிகளுடைய வாழ்க்கையில் இவ்வளவும் தெளிவாக கல்வெட்டில் இருக்கு. ஆய்வு இன்னும் அதிகப்படும். அதுக்குள்ள ஒரு செய்தி, குழந்தை பிறந்தது. அதை சேர்க்கிறார், அற்புதமா சொல்றார். வேத நெறி தழைத்தோங்க மிகுசை வத்துறை விளங்க பூதபரம் வரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற் புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். வேத நெறி தழைத்தோங்க, வேதம்ங்கிறது 6 ஓடிட்டு இருக்கு, பிரவாகம் எடுத்து ஓடுது கங்கை. கண்டடத்தில் குளிக்க முடியுமா? குளிச்சா இழுத்துக்கிட்டு போயிடும். குளிக்கிறதுக்கு என்ன வேணும்? படித்துறை வேணும். ஒரு படித்துறை இருந்தால் படியில் இறங்கி கம்பியை பிடிச்சி ஒழுங்காக குடிக்கலாம். குளிக்கிறனா அப்படித்தானே இருக்கணும். வேதம்ங்கிறது 6ஆம், சைவம்ங்கிறது படித்துறையாம். வேத நெறி தடைத்தோங்க மிகு சைவ துறை விளக்க. மறக்காதீங்க, 4 பேருமே துறை தெரிந்து போனவர்கள். மாணிக்க வாசக சுவாமிக்கு திருப்பெருந்துறை கிடைச்சிது, சரிதானா? ஞானசம்பந்த சுவாமிக்கு தோணித்துறை கிடைச்சிது, தோணிபுரம் சீர்காழித்துறை. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 6 துறை கிடைச்சிது. அப்பர் சுவாமிக்கு எந்தெந்த திரு ஐயாற்று துறை கிடைச்சிது. அங்கேதான் கடவுளை கண்டு கைலாச காட்சியை பார்க்கிறார். ஆளுக்கு 1 துறை கிடைச்சிது 4 பேருக்கும். மாணிக்க வாசக சுவாமி தான் ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் திருப்பெருந்துறையை கண்டுபிடித்தவர். இருக்கட்டும். இப்ப 4 பேர் வேத நெறி தடைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய எப்படி அழுதாரா? புனிதவாய் மலர்ந்து அழுத. ஏன் சார் அழுற பொழுது ஒரு நாளைக்கு கண்ணாடி எடுத்து பாருங்க. இன்னைக்காவது பார்த்துருக்கமா? சிரிக்கிற போதுதான் பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு கண்ணீர் விட்டு அழும் பொழுது சோகத்தோட சோகமா ஒரு கண்ணாடி எடுத்து பாருங்களேன், எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும். சில பேர் சிரிச்சாலே கன்றாவியத்தான் இருக்கு. அழுதான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மோசமா இருக்கும். அழுகிற பொழுது வாய் குவியும்,
இதென்ன திருஞான சம்பந்தருக்கு வாய் மலர்ந்ததுன்னு சேக்கிழார் சுவாமி பாடுறாரு. என்ன சார் ஆச்சரியம், புனிதவாய் மலர்ந்து அழுத. ஏன் தெரியுமா, எனக்குன்னு அழுதா வாய் குவியும், உலகம் நல்லா இருக்கணும்னு அழுதா வாய் மலரும். ஞானசம்பந்தர் அவருக்காகவா அழுதாரு? எதுக்காக அழுதாரு? அழுதுலகை வாழ்வித்த கவுனிகர் குலாதித்தன். கவுனிகநாத சுவாமி திருப்புகள், அழுது உலகை வாழ்வித்த, தன் குடும்பத்தை இல்லை தன்னை இல்லை, அழுது உலகை வாழ்வித்த கவுனியர் குலாதித்தன். கவுனியர் குலம்னா கவுண்டிய கோத்திரம், ஆதித்தன்னா அதில் சூரியன் போன்றவர். அழுது உலகை வாழ்வித்த கவுனியர் குலாதித்தன் திருப்புகள் பாடுது. உலகத்தை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அழுதாராம், அதனால எப்படி இருந்தது, வாய் மலர்ந்துதான். அது என்ன அழுத கதை, அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டார், குளத்தங்கரை குளத்துல உட்கார வச்சு விட்டார். இந்த புள்ள மேல படியில இருக்கு, அவங்க அப்பா உள்ள புகுந்து அகமர்ஷனம் பண்ணி ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கார் சீர்காழியில. இந்த குழந்தைக்கு 3 வயசு மேல உட்கார்ந்து இருக்கு, திடீர்னு பசிச்சுது. நம்ம பிள்ளையெல்லாம் பசிச்சு அம்மானு கூப்பிடும், இது அப்படி மேல பார்த்தது. அந்த கோபுரத்துல சிவபெருமானும் அம்பானும் ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தாங்க. உங்களால கோயிலுக்குள்ள போக முடியாவிட்டாலும் கோபுரத்தில் தெரியிற ரிஷப வாகன காட்சியை கும்பிட்டா அவ்வளவு புண்ணியம். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரம் தெரிஞ்சா போ. எங்க மதுரை மீனாட்சி கோயில்ல நாங்கள் எங்க வீட்டில் எங்க ஏறி பார்த்தாலும் கோபுரம் தெரியும், மாடியில் ஏறி பார்த்தா. முந்தியெல்லாம் அப்படித்தான் கட்டடம், இப்ப கோபுரத்தை மறைச்சு கட்டடம் எல்லாம் கட்டிவிட்டேன். எல்லார் கட்டடத்தையும் தான் பார்க்கிறோமே தவிர கோபுரத்தை பார்க்க முடியலை. இப்ப ஒரு காலத்திலே இந்த மக்கள் அவளது பண்பாட்டோடு இருந்தார்கள், கோயில் கோபுரத்துக்கு மேல கட்டடம் உயரக்கூடாது. சரி, மேல பார்க்கிறார் அழகான காட்சி, சிவபெருமான் அம்மையோடு காட்சி கொடுக்கிறார். அம்மே அப்பா என்று தம் மேலை சார்பு உணர்ந்து, அதுதான் முக்கியம். மேலை சார்புன்னா என்ன அர்த்தம், நான் வேணை பண்ணாம வந்தவன் சாமி, என் வேலையை முடிக்கணும், கொஞ்சம் காப்பாத்து. மேலை சார்பு உணர்ந்தோ அழுதார் சிவபெருமான். அங்கேருந்து அம்பாளோட வந்துட்டேன், அம்பாள் பால் கொடுத்தாள், பாலை வாங்கி இந்த குழந்தை குடிச்சுது. குடிச்ச உடனே இந்த கடைவாடு பால் பால் வலிஞ்சுது. அம்மையும் அப்பனும் போய்விட்டார்கள். அவங்க அப்பா கீழே இருந்து எந்திரிச்சு மேலே வர்றார், இப்படி பார்க்கிறார், குழந்தை வாயில பால் வலிக்குது. யாரா பால் கொடுத்தது? ஒரு கம்பை எடுத்து ஓங்கினாராம். சார் இதெல்லாம் எங்கே சார் இருக்கு? பாட்டு இருக்கு. ஞானசம்பந்த பிள்ளையார் பாடுறார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுர தான் என ஆண்டவன். தாதைன்னா அப்பா. பொற்கிண்ணத்து அடிசில் தங்க கிண்ணத்துல பால் கொடுத்தா வாங்கி சாப்பிடுறதா? பாலை கண்டவன் கொடுத்தா சாப்பிடக்கூடாது, தெரியுமா? தெரியுமா, எந்த பால் சாப்பிடுறோமோ அந்த புத்தி வந்துடும். இந்தியாவில் ரொம்ப பேர் எருமை பால் சாப்பிட்டுக்கிட்டு என்ன காலம் நடிச்சாலும் விலகாம போவேன். எத்தனை அடிங்க எருமமாடு கூட விலகிடும், நாங்க விலக மாட்டோம். என்ன கொஞ்ச நாளா சாப்பிட்டுருக்கோம், இத்தனை நாள் சாப்பிட்டுருக்கோம். கிருபானந்த வாரியார் சுவாமி 40 வருஷத்துக்கு முன்னால இது புரியறதுக்கு ஒரு கதை சொன்னார், உங்கள்கிட்ட சொல்றேன். வாரியார் கூட ஒரு 15 வருஷம் கூடவே சுத்தி இருக்கிறேன், பல இடங்கள்ல பேசி இருக்கிறேன். அந்த புண்ணியவான் பேசுறத ஓரத்துல உட்கார்ந்து கேட்டு அழுது இருக்கிறேன். அப்படி பேசுவார், ஒரு கதை சொன்னார். அந்த கதையை உங்களுக்கு இப்ப சொல்லி வைக்கிறேன். திருஞான சம்பந்தரை பத்தி 3 மணி நேரத்துக்கு மேல கொஞ்சம் தான் பேசிட்டு அதுக்கு மேல அடுத்த வருஷம் விட்டு போயிடுவார். அவர் சொன்ன ஒரு கதை, ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் மந்திரியும் தேர்ல போறாங்க. ஒரு இடத்துல நல்ல வெயில் காலத்துல வெள்ளரிக்கா, ஒரு 4 வெள்ளரிக்கா தொங்குது ரோட்டு ஓரம். எட்டக்கூடிய தூரம் 4 வெள்ளரிக்காய் தொங்குது, நல்ல வெயில் காலம். இந்த ராஜா மந்திரியை பார்த்தான், மந்திரி தேரை நிறுத்து. மந்திரி தேரை ஒரு ஓரத்தில் நிறுத்தி விட்டான். அந்தா எல்லாரும் போற பாதையில 4 வெள்ளரிக்காய் தொங்குது இல்லை, ஆமா அதுல உன்னை புடுங்கிக்கிட்டு வா சாப்பிடணும். 1 வெள்ளரிக்காய்க்கு ராஜா ஆசைப்படலாமா? என்னங்க, ராஜா வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்டா ராஜாவுடைய மந்திரி பிரதானிகள் ஊரையே சாப்பிட்டுருவாங்க. அப்படித்தானே இந்த ராஜா ஆசைப்பட்டுட்டான், இந்த வெள்ளரிக்காயை எடுத்துக்கிட்டு வா சாப்பிடுவோம். கீழே ஒரு பிச்சைக்காரன் கண்ணு தெரியாதவன் சிரிச்சிட்டான். சிரிச்ச உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா சிரிக்கிற, மகாராஜா அண்ணா
நான் மகாராஜான்னு எப்படிதான் தெரியும்? இல்லை, உங்கள் தேர் சத்தத்தை கண்டுபிடிச்சேன். விவரமான ஆளு மகாராஜான்னு கண்டுபிடிச்சேன். ஏண்டா சிரிச்ச? அந்த வெள்ளரிக்கா கசக்கும். ஏன்? அது பேய் வெள்ளரிக்காய். கசக்கம் அப்படி ஒன்று இருக்கு தெரியுமோ? கசப்பா இருக்கும் பேய் வெள்ளரிக்காயின்னு அதுக்கு பேரு. மந்திரி அவன் சொல்லிட்டு போறான், எடுத்துக்கிட்டு வா. ஒரு வெள்ளரிக்காய கொண்டாந்தாங்க, வாயில வைக்க முடியல, கசக்குது. என்னடா கண்ணுள்ள எங்களுக்கு தெரியல, கண் இல்லாத உனக்கு தெரியுது? முகக்கண் முக்கியமா அகக்கண் முக்கியமா? என்னம்மா எது வேணும்? அகக்கண் தானே வேணும். அகக்கண் திறந்திருந்தால் ஆனந்தம் பெருகும் என்று முகக்கண் மூடி நின்றான் முருகன். முகக்கண் மூடி நின்றான் தேவி சுந்தராம்பாள் பார்த்து. அகத்தில் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகக்கு தாய்தன் மணாளனோராடிய சுகத்தை சொல்லனில் சொல்லுவாருங்கனே. திருமூலர் திருமந்திரம். முகக்கண் முக்கியமா அகக்கண் முக்கியமா? அகக்கண் முக்கியம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். எப்படிரா கண்டுபிடிச்சே? எங்களுக்கு தெரியல, உனக்கு எப்படிரா தெரிஞ்சது? நீங்க சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சே. என்னடா சொன்னேன்? இவ்வளவு மக்கள் போற பாதையில வெயில் நேரத்துல நாலு வெள்ளரிக்காய எவனும் சாப்பிடாம விட்டுட்டு போயிருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஓ, நீ அப்படி போறியோ, கெட்டிக்காரன் தான். அதான் அறிவு. அறிவு அற்றங்காக்கும் கருவி இல்லையோ? பகா கெட்டிக்காரன்டா. இப்ப எங்கடா உட்கார்ந்து இருக்க? சாமி இங்கேதான் உட்கார்ந்து இருக்க. ஒன்னு செய், நம்ம அரவணைக்கு பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்துல வந்து உட்கார்ந்துக்கோ. காலையில காலையில ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் தர சொல்றேன் மகாராஜா. சரின்ட்டா. போய் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சத்திரத்துல உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து காலையில காலையில ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம். யாரு உபயம்? மகாராஜா உபயம் சாப்பிட்டு இருக்கான். ஒரு பத்து நாள் ஆச்சு. அங்கிருந்து ஒரு ஆளு பொம்மை கொண்டாந்தான், மூணு பொம்மை கொண்டாந்தான். மூணு தங்க பொம்மை, இவ்வளவு உயரம், ஒன்னொன்னு ஒரு கிலோவுக்கு மேல இருக்கு தங்கம். மூணு பொம்மை அழகா இருக்கு தங்க பொம்மை. மகாராஜா என்ன, மூணு பொம்மையையும் பாருங்க, மூணுக்கு வித்தியாசம் உண்டு. வித்தியாசத்தை சொல்லிவிட்டா பொம்மையை சும்மா எடுத்துக்கிடுங்க. ராஜாவுக்கு ஆசை வருமா வராத? ஆசை ஆற விட்டுது. இட்லி சாப்பிட்டா நாலு இட்லிக்கு மேல அஞ்சாவது இட்லி வச்சா வேணாம்ன்றிருவோம். வேணாம்ன்றிருவோம் இல்ல, பணம் 50 கோடி இருந்தாலும் இன்னும் 1000 கோடிக்கு ஆசைப்படுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அது போதும்ன்றிருவான், இது போதும்னு சொல்லவே மாட்டேன். சரி மகாராஜா, மூணு பொம்மையையும் தடவி பார்த்தேன், ஒரே மாதிரி இருக்கு. எடை பார்த்தேன், ஒரே மாதிரி இருக்கு. தங்கம் ஒரே மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. கூப்பிடு பிச்சைக்காரனே. அறிவாளி ஒருத்தர் இருக்கான்னு கொண்டாத்துச்சு. எப்பா அந்த மூணு பொம்மைக்கு வித்தியாசம் சொல்லு. மூணு பொம்மையையும் தடவி பார்த்தான், தூக்கி பார்த்தான். இப்படி தடவினா காதுல ஒரு துவாரம் தெரிஞ்சுது. ஓஹோண்ணா, மகாராஜா ஒரு நூல் கொடுங்க. நூல் கொடுத்தான், காதுக்குள்ள விட்டான். காதுக்குள்ள துவாரம் தெரியுது இல்ல, இந்த காது வழியா வந்துருச்சு. ஆகா சரி வச்சிட்டான். அடுத்த பொம்மைக்கு காதுக்குள்ள விட்டான், அங்கேயும் துவாரம் இருக்கு, வாய் வழியா வந்துருச்சு. மூணாவது பொம்மை காதுக்குள்ள விட்டான், உள்ளேயே உட்கார்ந்துக்குச்சு நூல். மகாராஜா இந்த மூணாவது பொம்மை முதல் தரம், இரண்டாவது பொம்மை இரண்டாம் தரம், முதல் பொம்மை மூணாம் தரம். என்னடா சரியா? சரிங்க எஜமான்னா கொண்டாந்தவன். எப்படிடா கண்டுபிடிச்சே? எப்படிடா? என்னடா மகாராஜா, இந்த காது வழியா நான் நூலை விட்டேனா, அந்த காது வழியா வந்துருச்சு பொம்மைக்கு. சில பேர் மீட்டிங் கேட்டு விட்டு இந்த காது வழியா வாங்கி அந்த காது வழியா விட்டுட்டு போயிருவாங்க. நேற்றுக்கு அவர் 1.5 மணி நேரம் பேசினாரு, பேச்சு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னாரு? அதுதான் காத்தோட போயிருச்சு. இது மூணாம் தரம். சில பேர் காதுக்குள்ள போனா அதை வாய் வழியா விட்டுருவாங்க, சொல்லிட்டு மறந்துடுவாங்க. ரகசியம்னு சொன்னா 100 பேருக்கு போன் பண்ணுவேன், சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே. இந்த 100வது ஆளு இவனுக்கே போன் பண்ணுவேன். நான் தாண்டா சொன்னேன், எப்படிடா எனக்கே வருது? தன்மினை தன்னைத்தானே சொல்லும். இதுதான் காது வழியா கேட்டா வாய் வழியா விட்டுதில்ல பொம்மை.
இது ரகசியம்னு சொன்னா ஊருக்கெல்லாம் சொல்றது. அரைபறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலாம் திருவள்ளுவர். இந்த மூணாவது பொம்மை காதுக்குள்ள விட்டனா உள்ளே தங்கிக்குச்சு. யாராவது பேசினா அதை மனசுல வச்சு எப்படி யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை யோசிச்சு பார்க்கணும். வீட்டுக்கு போய் இந்த ஆள் சொன்னாலே சரியா தப்பா எங்கே இருக்கு என்ன ஏது, அவன் தான் முதல் பொம்மை. அது முதல் தரம். இது ரெண்டாம் தரம். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போனா அது மூணாம் தரம். பரவாயில்லடா நீ கெட்டிக்காரன், இனிமே மத்தியானம் உனக்கு ஒரு பாக்கெட் தயிர் சாதம் மறந்துடாதீங்க. அப்பவே என்ன சாம்பார் சாதம், சாதத்தை மறக்க மாட்டேன்ல. மத்தியானத்துக்கு தயிர் சாதம் சாப்பிடு போ. உட்கார்ந்துட்டான். இன்னும் ஒரு 15 நாள் ஆச்சு. அங்கே இருந்து இன்னொருத்தன் ரெண்டு மாணிக்கம் கொண்டாந்தான், வில மதிக்க முடியாத மாணிக்கங்கள். மகாராஜா அந்த மாணிக்கத்தை பாருங்க நல்லா இருக்கு. ரெண்டுல ஒன்னு டூப்ளிகேட், ஒன்னு ஒரிஜினல், ஒன்னு அசல், இன்னும் ஒன்னு போலி. கண்டுபிடிச்சு விட்டா நீங்களே எடுத்துக்கலாம். இப்ப அப்படி ஒருத்தன் வரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது, கதையில தான் வர்றாங்க. மகாராஜா பார்த்தா ரெண்டு மாணிக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. கூப்பிடு நம்மால வந்துட்டேன், டேய் இந்த மாணிக்கத்துக்கு வித்தியாசம் சொல்றா. கையில் எடுத்தேன், தடவி பார்த்தேன், எடை பார்த்தேன், ஒரே மாதிரி இருக்கு. மகாராஜா கொஞ்சம் வெயில்ல வைங்க. ரெண்டு மாணிக்கத்தையும் வெயில்ல வச்சாச்சு. ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தா ஒரு மாணிக்கம் சுடுது, ஒரு மாணிக்கம் சுடல. சுடாம இருக்குல்ல அது ஒரிஜினல், சுடுது இல்ல இது போலி. பொய்யான மாணிக்கம் வெப்பத்தை வாங்கிக் கொள்ளும், ஒரிஜினல் மாணிக்கம் வெப்பத்தை வாங்கிக் கொள்ளாது. சான்றோர்கள் அடுத்தவன் சொல்லக்கூடிய கோல் சொற்களை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சான்றோர் இல்லாதவர்கள் அடுத்தவன் சொல்லக்கூடிய கோல் சொல்களை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டாட்டிய திட்டு வாங்க. புரியுதா? கோல் வார்த்தையை கேட்கலாமா? கோல் வார்த்தையை கேட்டுட்டா அது டூப்ளிகேட். கோல் வார்த்தையை கேட்கலன்னா அது ஒரிஜினல். மகாராஜா இந்த மாணிக்கம் உண்மை, அந்த மாணிக்கம் போலி. என்னப்பா ஆமாந்த கொண்டாந்த ராஜாவுக்கு தலையும் புரியல வாதும் புரியல. மகா கெட்டிக்கார நம்ம வந்துட்டான், இனிமே ராத்திரிக்கு ராத்திரி உனக்கு ஒரு பாக்கெட் சர்க்கரை பொங்கல் மறந்துடாதீ. சாம்பார் தயிர் சர்க்கரை பொங்கல் என்ன பசிக்குதா இல்லைங்கள, மூணாச்சு. இப்ப கதை முடிய போகுது. முக்கியமான இடம், ஒரு ஆளு ரெண்டு குதிரை கொண்டாந்தான். ஒரட்டு குதிரை அராபியன் பார்ஸ். இங்க இந்தியாவில் பாக்குறதெல்லாம் குதிரை இல்லை, பெரிய சைஸ் கழுதை. ஜெர்மனி போயிருந்த மியூனிச்சுக்கு குதிரை வளர்த்துருக்கான் பாருங்க. என்ன மாதிரி ரெண்டு பங்கு இருக்கு, கம்பீரமா வருது. அது வர்ற பொழுது நமக்கு பயமா இருக்கு. அப்படி குதிரை, ரெண்டு குதிரை அழகா கொண்டு வந்துட்டான் ஒருத்தன். மகாராஜா ரெண்டு குதிரையில ஒன்னு எடுத்துக்கிடுங்க, ஒன்னு எனக்கு, எந்த குதிரை வேணுமோ எடுத்துக்கிடுங்க உங்க சௌரியம். கூப்பிடு பிச்சைக்காரனே, எந்த குதிரை தேவையோ அதை எடுத்துக்குவோம். எப்பா அந்த குதிரையை பார்த்து சொல்லு. தடவினான், சுழியெல்லாம் ஒழுங்கா இருக்கு. ஒரு குதிரையை கழுத்துல லேசா அமுக்கலாம், சத்தம் போட்டு கணச்சிடு. மகாராஜா இந்த குதிரை வேண்டாம். அடுத்த குதிரையை அமுக்கினா கணச்சிடு, இதை எடுத்துக்கிடுங்க. இந்த முதல்ல கணச்ச குதிரை வேண்டாம். ஏன்? அது கழுத பாலை குடிச்சு வளர்ந்துருக்கு. கணக்கிற போது கழுத சத்தம் வருது. நாளைக்கு உதச்சாலும் உதைக்கும், முன்ன உதைக்குமா பின்ன உதைக்குமா தெரியாது. இது குதிரை. என்னப்பா அப்படியா? ஆமாங்க, தாய் செத்து போச்சு, அது கழுதப்பால குடிச்சு வளர்ந்துச்சு. அவன் இப்ப ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? இவனை கூட்டிக்கிட்டு அரமனைக்குள்ள போயிட்டான். கதவையெல்லாம் சாத்தனேன், அந்த புறத்துக்கு போனேன், தனியான ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டேன். மகாராஜா யாரே நம்ம குருட்டு பிச்சைக்காரன, எல்லா கதவையும் சாத்திட்டேன். ஜன்னல் கதவை சாத்தனேன், சாவித்வாரத்தில் ஒரு ஒரு ரப்பரை வச்சு அடைச்சேன், யாரும் பாத்திரப்படாதான். மெதுவாக கிட்டக்க வந்தேன். யோ பிச்சைக்காரர், என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, ரொம்ப நாளா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ரகசியமாக கேட்கணும். அதான் இங்கே கூட்டியாந்து கேளுங்க மகாராஜா.
என்ன ரொம்ப பேர் சொல்றாங்க, மகாராணி பாலை குடிச்சு வளரனே, வீட்டு வேலைக்காரி பாலை குடிச்சு வளர்ந்தவன்னு என்ன சொல்றாங்க, இது என்ன உண்மையா? இவனுக்கு ரொம்ப நாளா உடுக்க கிடந்து உறுத்திட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்காக இத்தனை கதவை சாத்தினீங்க. நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு மாடம் இருக்கா? இருக்கு. அங்க ஒரு சீட்டு எழுதி வச்சிருக்கேன், போய் பாருங்க. அட பாலி, நான் கேள்வி கேட்க முன்னாலே பதில் எழுதி வச்சேன். ஓடினார் ராஜா, அதை வேற எவன் எடுத்து பாத்திரப்படாது இல்ல. ஓடி போய் பார்த்தா ஒரு சீட்டு இருக்கு, தெளிவா இருக்கு. இந்த மன்னன் மகாராணியின் பாலை குடித்து வளர்ந்தவன் அல்ல. சின்னடா, எப்படிடா கண்டுபிடிச்ச? எனக்கே இத்தனை வருஷமா தெரியல, 40 வருஷம் ஆச்சு. மகாராஜா, நீங்க மகாராணி பாலை குடிச்சு வளர்ந்திருந்தா புத்தி பெரும் புத்தியா இருந்திருக்கு. எந்த பாலை குடிச்சு வளர்ந்தானோ அந்த புத்தி இருந்திருக்கும். தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்த பிள்ளை தாயிடத்திலே பாசமா இருக்கும், குடும்பத்துக்கு தகுந்ததா இருக்கும். நான் என்ன இங்க இந்தியாவில் ரொம்ப புட்டி பார்த்தேன். புட்டி பால் குடிச்ச பிள்ளை கையில ஒரு புட்டி எடுத்துட்டு ரெடியா நிக்கிறேன். எங்க வியாபாரம் பூரா அதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலே நீ மகாராஜா, நான் முதல்ல உனக்கு அந்த வெள்ளரிக்கா வித்தியாசம் சொன்னே, அப்பவே எனக்கு ஒரு மணிமாலைய பரிசு கொடுத்துருப்பேன். நீ என்ன சொன்ன? பிச்சைக்காரத்தனமா ஒரு சாம்பார் சாதம், மத்தியானத்துக்கு ஒரு தயிர் சாதம், சாயங்கால ராத்திரிக்கு ஒரு சக்கரை பொங்கல். ஏயா, உன் புத்திய காட்டி விட்டில்ல. அப்ப நீ யாரு? நிச்சயமா மகாராணியின் பாலை குடித்து வளர்ந்தவன் அல்ல, வேலைக்காரியின் பாலை குடித்து வளர்ந்தவன். சுத்திருச்சு மகாராஜா. இத சொல்லிவிட்டு வாரியார் சாமி சொல்றார், அதனாலதான் சம்பந்த பிள்ளையார் பால் குடிச்ச உடனே யாரா பால் கொடுத்தா அப்படின்னு அவங்க அப்பா வந்து பெரம்ப ஓங்கினாராம். போதை யார் பொற்கின்ன தடிசில் பொல்லாதன, தாதை யார் முனிவூரத்தானே நையாண்டவன், காதை யார் குளரீனன் கடுமல வடநாயன், பேதை யார் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. அப்பா வந்து முக்கியமான இடத்துக்கு நான் வர்றேன். அப்பா வந்து கேட்டாரா, இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு? உங்களுக்கு எல்லாம் பாட்டு தெரியும் எல்லாருக்கும். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றேயா அவனன்றேயா? இவனன்றே. ஏங்க அப்படி? இந்த இருக்கார் சிவபெருமான், இந்த இருக்கார். நீங்க அவன்னு சொன்னா கூட அவர் அங்கே இருப்பார், நம்மளால பார்க்க முடியாதுன்னு ஒதுங்கி போயிருவீங்க. அதுக்காக தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார், உங்க மடியில உட்கார்ந்து இருக்கார். கொஞ்சம் குறிஞ்சு பாருங்க. இவன் அன்றே. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு பட்டதை சொல்றேன். இந்த இடத்துல சிவபெருமானும் பராசக்தியும் பால் கொடுத்ததுக்கு அப்புறம் போகல, அங்கே நின்றுருக்காங்க. இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப அப்பா வந்துட்டார். அப்பாவுக்கும் காட்டலாமல்ல, இவன் அன்றேன்னு காமிச்சிருக்கு. அப்பாவுக்கு தெரியல. கடவுளை பார்க்கணும்னா என்ன வேணும்? கடவுள் அருள் வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி முடிஞ்சு போச்சா? காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, பார்த்து வித்தால் பாடுகின்றேன், படிவித்தால் படுகின்றேன், பதியே உன்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குலை வித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நாளாவதென்னே. ராமலிங்க சுவாமி வள்ளல் பெருமாள், ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே. யாரு பாடுறா? அப்பர் சுவாமி. ஆட்டு வித்தால் நம்ம ஆடணும். பார்க்கறதுக்கு கண்ணு கிடைக்கலைங்க அந்த அப்பாவுக்கு. பிள்ளைக்கு கொடுத்து வச்சது அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. 3 வயசு பிள்ளைக்கு கொடுத்து வச்சது 30 வயசு அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. நினைப்புல வச்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் எங்கூட வாங்க. சம்பந்த சுவாமிக்கு ஒரு 13-14 வயசு உத்தேசமா திருமறைக்காடு வேதாரண்யம் அங்க போயிட்டாங்க. திருமறைக்காட்டுக்கு வேதாரண்யம்னு பேர். வேதங்கள் வழிபட்டு கோயில் கதவை சாத்தி விட்டாங்க. எல்லாரும் பின் கதவு வழியா வர்றாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் முன்வாசல் வழியா போகணும்.
அந்த வீடு நல்லா இருக்கணும்னா முன்வாசல் வழியா போகணும். நான் இதுக்கு மேல சொல்லக்கூடாது. ஆஞ்சநேயன் ராமாயண காலத்துல இலங்கையில பின்வாசல் வழியா உள்ள போனான். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாத்தான் பாத்தீங்களா. எப்படி இடம், எவ்வளவு பண்பட்ட மக்கள், எவ்வளவு பெரிய சைவ கோட்டை, இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு போற பொழுது எப்படி போகணும், முன்வாசல் வழியா போகணும். திருமறைக்காடு வேதாரண்யம், வேதாரண்யத்துக்கு முன்கதவு சாத்தி கிடக்கு. அப்பது சம்பந்த சுவாமியும் நிற்கிறாங்க. ஆமா, அப்பருக்கும் சம்பந்த சுவாமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். வயசு 64 வயசு வித்தியாசம். நான் கணக்கு வச்சிருக்கேன், அடுத்த அப்புறம் சொல்றேன். அப்பர் வயச சம்பந்த சுவாமி 3 வயசுல அழுதாரு பாருங்க. அப்போ அப்பர் சுவாமிக்கு 67 வயசு. அவர் இங்க வந்து 10-11 வருஷம் ஆச்சு. முத முத பாடப்பட்டது எது, கூற்றாயினவாறுதான் தோளுடைய செவியன் இல்லை. கால ஆராய்ச்சி படி அப்பர் சுவாமி தான் முதல்ல கூற்றாயினவாறு பாடினார். அதுக்கு 10-11 வருஷத்துக்கு அப்புறம்தான் சம்பந்த சுவாமிகள் வந்து தோளுடைய செவியன் பாடினார். அப்ப என்ன சார், சம்பந்தர் பாட்டை முதல் 3 திருமுறையா வச்சுட்டு அப்பர் பாட்டை 4-5-6 வச்சு விட்டார நம்பி ஆண்டார் நம்பி? ஏன், காலத்தினால் உட்பட்டது அப்பர் சுவாமி தானே. அப்பர் சுவாமி பாட்டுக்குத்தானே தேவாரம்னு பேரு. தேவாரம் அருளி செய்கன்னா அப்பர் சுவாமி பாட்டைத்தான் பாடணும். திருக்கடை காப்புன்னா சம்பந்த சுவாமி பாட்டை பாடணும். திருப்பாட்டுன்னா சுந்தரர் பாட்டை பாடணும். திருவாசகம்னா மாணிக்க வாசகர் பாட்டை பாடணும். ஏன் மாத்தி வச்சு விட்டாங்க, அதுக்குத்தான் இப்ப நான் சொல்லப்படுறேன். கதவு சாத்தி கிடக்கு, அப்பர் சம்பந்தர் நிக்கிறாங்க. சம்பந்த பிள்ளையார் அப்பரை பார்க்கிறார். அப்பரே, உங்கள் பெருமானுடைய ஆலய கதவை திறப்பதற்கு பாடுங்கள். இவர் உடனே ஆரம்பிச்சார். பான்னா வாய் திறக்கும், இம்முன்னா வாய் மூடும். சரிதானா, வாய பா வாய் திறக்கும். பண்ணி நேர் மொழியாளுமை பங்கரோ பாட ஆரம்பிச்சார். 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு 5 6 7 8 9 கதவு துறக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த சிவபெருமான் அப்பர் பாட்டில் முழுகி போய் தன்னை மறந்துட்டார். இல்லாட்டி கதவை ஒழுங்காக திறக்கணுமா இல்லையா, திறக்கலை. கடைசி பாட்டு வருது, கண்ணீர் விடுறார். ஐயா, இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிலே, என் மேல இரக்கம் இல்லையா சாமி, இத்தனை பாட்டு பாடுறேன், 10 பாட்டு பாடிட்டேன், இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிலே, சரக்கையின் கதவன் திறப்பின்னே. சரட்டன் இந்த கதவை தொறார். 11 பாட்டு கதவு திறந்துருச்சு. இப்ப எத்தனை பாட்டுக்கு அடைச்சிருந்துச்சு, 10 பாட்டுக்கு. நல்ல சபை, அதனாலதான் கேட்கிறேன். 1 பாட்டுக்கு திறந்துருக்கு, நிறுத்துங்க. முடிஞ்சு எல்லாரும் கோவிலுக்குள்ள போனாங்க, கும்பிட்டாங்க, வந்தாச்சு. திறந்த கதவை சாத்தணுமா இல்லையா? இந்தியாவில் கதவு மூடி இருந்தாலே விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. கோபத்தை கடத்துங்கள், காமத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்ன எல்லாம் விக்கிரகத்தை கடத்திட்டாங்க. சாத்தி இருந்தாத்தான் தேர்ல சாத்தணும். சம்பந்த சுவாமி பக்கத்தில் நிற்கிறார். இப்ப கதவை சாத்த பாடுகிறார். சதுரம் மறை சதுரம், வாய மூடிட்டாரா, சதுரம் மறை நர்ல. முத பாட்டுல கதவு சாத்திருச்சு. மிச்சம் 10 பாட்டும் முறைக்கு பாடிட்டார். அப்பர் சுவாமிக்கு உதைக்கு என்ன உதைக்குது யோசிங்க. ஏங்கயா, 11 பாட்டு நாம் பாட விட்டுத்தான் கதவு திறந்து. அப்போ சம்பந்தரை விட நான் மட்டமா, அப்படித்தானே நான் நினைப்பேன். அப்பர் சுவாமி அப்படி நினைக்கிற, அப்படி நினைச்சா அவர் அப்பரே இல்லை, லோயர். சரிதானே, அவர் என்ன நினைச்சாரு தெரியுமாம்மா, அதுதான் சிறப்பு. பெருமானே, ஒருவேளை இந்த கதவை திறக்க கூடாதுன்னு நீ நினைச்ச போல இருக்கு, நான் அதை மீறி பாடிவிட்டனே, என்னை மன்னிச்சுக்கோ. உன் திருவுள்ளம் தெரியாமல் பாடிவிட்டனா, உன் திருவுள்ளம் தெரிஞ்சில்ல பாடணும். நீ கதவை மூடி வைக்கணும்னு நினைச்ச போல இருக்கு, நான் வலிந்து பாடிட்டேன், ஐயோ எனக்காக கதவை திறந்தியா அப்பனே, அழுதான். இப்ப நீங்க ஒன்னு சொல்லுங்க, சிவபெருமான் பண்ணது சரியா தப்பா? நம்ம என்ன அவரையா பட்டி மண்டபத்துல ஏத்தலாம், ரொம்ப சரி. ஏன் தெரியுமா, இப்போ நான் அப்பவே ஒன்னு கேட்டேன்,
சம்பந்த அப்பர் பாடுற பொழுது எவ்வளவு பாட்டுக்கு கதவு மூடி இருந்துச்சு? 10 பாட்டுகள். எத்தனை பாட்டுக்கு கதவு திறந்தது? 1 பாட்டுகள். இப்ப சம்பந்த சுவாமி முதல் பாட்டுல கதவு மூடிருச்சு. 1 பாட்டுக்கு கதவு திறந்திருந்துச்சு, மிச்சம் 10 பாட்டுக்கு கதவு மூடித்தானே இருந்துச்சு. முதல் பாட்டு பாடுற பொழுது கதவு திறந்திருந்துச்சு, முதல் பாட்டு முடிச்ச உடனே கதவு மூடிருச்சு. அவருக்கு 1 பாட்டுக்கு திறந்து 10 பாட்டுக்கு மூடி இருந்துச்சு, இவருக்கும் 1 பாட்டுக்கு திறந்து 10 பாட்டுக்கு மூடி இருந்துச்சு. என்ன கொஞ்சம் முன்னால பின்னால முடித்தானே, கடவுள் நீதி கட்டாயம் சரி. இப்போ அப்பர் சாமி போய் படுத்தார், தூக்கம் இல்லை. கடவுளே, நான் தெரியாம பண்ணிட்டேனா? உன் திருவுள்ளம் தெரியாம பண்ணிட்டேனா? ஒருவேளை சாத்த வேண்டிய கதவை நான் திறந்துட்டேனா? கடவுளே, நான் தப்பு பண்ணிட்டேனே, உன் திருவுள்ளம் தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. இந்த அடியார்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? என்ன பண்றதா இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் கேட்டுடுத்தான் செய்வாங்க. சம்பந்த சுவாமி வாது வெல்வதற்காக மதுரைக்கு வந்து இருந்த பொழுது வாது செய்ய திருவுள்ளமேன்னு சொக்கலிங்க பெருமாற்ற வந்து கேட்டு உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் போவார். சமணரை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே கவலைப்பட்டாரா? சிவபெருமான் கனவு மாதிரி காட்சி கொடுக்கிறார். இந்த சிவபெருமான் பெரிய புராணத்துல 40 இடத்துல கனவுல வந்திருக்கார்.